வணக்கம் நண்பர்களே, நற்றினியின் ஹேரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி 200 வழங்குவது சென்னை அரவிந்த். 200வது எபிசோடை தொட்டுட்டோம். இத்தனை எபிசோட் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ஓடுறதுக்கு காரணமா இருக்கிற ஆடியன்ஸ் அனைவருக்கும் மிக மிக நன்றி. ஆட போதும் மாமா, போ கதையை சொல்லி தொலைங்க. இன்னும் 300, 400, 1000, 10000 எபிசோடு எழுத்துட்டு இருக்காங்க. சே, அப்படிலே அம்மா நடக்க போகுது யாழ்குட்டி. 300 கூட தொலைதான், முடிச்சிடறேன் பாரு. இப்படியே சொல்லிச்சல ஏமாத்துங்க. இப்ப வால்டமோட்டோட பிளாஷ்பேக் சொல்றேன்றீங்க, அத்த டம்புட்டோட பிளாஷ்பேக், ஸ்லக்பானோட பிளாஷ்பேக், ப்ரொஃபசர் மினர்வா பிளாஷ்பேக், ட்ரிலானி பிளாஷ்பேக்னு எத்தனை பேர் சரி சரி இழுத்து இழுத்து மெகா சீரியல் மாதிரி என்னை கொல்ல போறீங்களே. இப்படி எல்லாம் வேற உனக்கு கற்பனை இருக்கா? அதாவது நம்ம வந்து வால்டமோட்டோட பிளாஷ்பேக்க ஏன் போடுறோம்னா, நம்ம பல பேரை பாக்குறோம் ரொம்ப கோவக்காரனாவும் முரட்டுத்தனமானவனும் பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் பிறவியிலேருந்தே ரொம்ப சக்திசாலியோ பிறவியிலேருந்தே ரொம்ப கோவக்காரனோ அப்படிலாம் இருக்காது. ஒருத்தன் ரொம்ப கோவக்காரனாவோ எப்ப பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விடுறவனானோ இருக்கிறான்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை நீ வந்து இந்த வாழ்க்கையில உலகத்துல பல பேர் நீ பின்னாடி எதிர்கொள்ள போற, உன் வாழ்க்கையில எதிர்கொள்வ. ஸோ அவங்களோட உள்ளார்ந்த வீக்னஸ் எதையோ தான் மறைக்கிறதுக்கு அவங்க கோபமா வெளிப்படுத்துறாங்க, இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற ஆழ்ந்த ஒரு பயம் அதுதான் மறைக்கிறதுக்குதான் அவங்க கோபமானவர்களா தன்னை காட்டிக்கிறாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கணும். வால்டமோர்ட்டுக்கு சாவு மேல ஒரு ஆழ்ந்த பயம், தன்னை நோக்கி நிச்சயமா வரும்ன்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சிக்காம அதை சாவை நான் தவிர்க்கிறேன் தவிர்க்கிறேன்னு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு திரியிறான். மற்றவங்க அவனுக்கு அடிமையா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவன் கீழே இருந்தா நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும்ன்ற ஒரு ஆசை, ஆழ்ந்த பேராசையால அவங்களும் அவனுக்கு கீழே கொடூரமானவர்களா மாறுறாங்க. சோ வாழ்க்கையில தேவையில்லாத இந்த விஷயங்கள், அளவுக்கு அதிகமான பேராசை, சாவு தவிர்க்கணும்ன்ற தேவையில்லாத பைத்தியக்காரத்தனமான ஒரு பயம், சாவு மேல இருக்க பயம், அது எப்படி ஒரு மனுஷனை கொடூரமானவனா மாத்துது, அதுக்குள்ள எப்படி ஒரு மிக பெரிய பயம் ஒளிஞ்சிருக்குன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் வால்டமோர்ட்டோட பிளாஷ்பேக். இதோ பார் அவனோட பயத்தோட வெளிப்பாடு. மார்பின் தன்னோட ரூம்குள்ள உட்கார்ந்திருக்காரு, பழைய உடஞ்சி போன பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள. அவரோட அனுமதியை மீறி அவருக்கே தெரியாம கதவை திறந்து ஒரு உருவம் உள்ளது. நீயோ? நீ நீ எப்படிங்க வந்த? திருட்டு நாய, எங்கட அந்த நெக்லஸ்? நிறுத்து! எனது நீ நீ பாம்பு பாச பேசுவியா அப்படின்னு உள்ள வந்திருக்க இளம் வால்டமோட்டை பார்த்து மார்பின் கோபமா எந்திரிச்சு பேசுறான். திருட்டு நாய்களா? எங்கட எங்கன்னு திருட்டு போன? எங்கிட்ட திருடிட்டு போன? எங்கடா நெக்லஸ்? எங்கடா போச்சு? லாக்கெட் எங்கடா? எங்கடா மார்வாலோ? மார்வாலோ அவருக்கு அவர் உனக்கு தெரியுமா? அவரு அவரு நான் ஜெயில இருந்து வரதுக்கு முன்னாடி இறந்துட்டாரே. ஓ, நீ அந்த அந்த திருட்டு பய டாம் ரிடில் மாதிரியே இருக்கல. என் பேரும் அந்த எச்சக்கர டாம் பேர் தான் எனக்கு வச்சுட்டாங்க. எங்கவன் அவன்? அவனோட சொந்த இடந்தாது இங்க பக்கத்துலதான் பெரிய பங்களால குடியிருப்பாங்க அவங்க ஃபேமிலி எல்லாம். அதுக்கு என்ன மரியாதையா? எங்கட நெக்லஸ் ராக்கெட்ல ஒளிச்சு வச்சீங்க? திருட்டு நாய்க்கல குடுங்கடாத அப்படின்னு மார்பின் அட்வான்ஸா வால்டமோட்டை நோக்கி நோக்கி வரான். வால்டமோட் முகத்துல எந்த பயம் எதுவுமே இல்ல. மார்பினோட ஒரு கையில மந்திரக்கோள் இருக்கு, இன்னொரு கையில கத்தி இருக்கு. வால்டமோட் கையில எதுவுமே இல்ல, ஆனாலும் முகத்துல சுத்தமா பயமே இல்ல. திருட்டு நாய எப்படி நிக்கிறான் பாரு, உன்னை என்ன பண்ற பாரு. ஒரு பெரிய மிகப்பெரிய சத்தம், அந்த இடமே இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. ஃபுல்லா வரைய புக மாட்டோம். டம்புடோட கை ஹாரியை அப்படி இறுக்கி பிடிச்சது. உடனே ஹாரி அப்படியே மேல தான் விருப்பத்தை மீறி பறந்து பறந்து வந்து டம்புட் ரூம்ல டப்புன்னு விழுந்துட்டான். ஏன் ப்ரொஃபசர், என்ன நடந்தது? என்ன பார்க்க உடம்பு கூட்டு வந்தீங்களே. அவ்வளவுதான் அந்த மெமரி ஹரி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு மார்பினுக்கே தெரியல. இது மார்பினோட மெமரி, நான் உடனே கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனா இந்த மெமரிக்கு அப்புறம் மறுநாள் போலீஸ் வந்து மார்பினை அரெஸ்ட் பண்ணிருச்சு. என்ன அரெஸ்ட் பண்ணிச்சா? அந்த போக மட்டும் அப்ப என்ன நடந்துச்சு ப்ரொஃபசர்? அதை நம்ம யாருமே நேரடியா பார்க்கல. மறுநாள் நடந்தது என்னன்னா, அன்னைக்கு அந்த ஹாங்கிள்டன் வில்லேஜ்ல கால ஒரு வேலைக்காரி ஊர் ஃபுல்லா கொலை கொலை கொலைன்னு கத்திட்டே போயிருப்பா, நடந்திருக்கா, ஓடி போயிருக்கா.
என்னன்னு போலீஸ் வந்து பார்க்கும்போது டாம் ரிடில் வால்டமோர்ட்டோட அப்பா வீட்டில், வால்டமோர்ட்டோட அப்பா அவனோட அம்மா அப்பா அதாவது வால்டமோர்ட்டோட தந்தை வழி தாத்தா பாட்டி எல்லாம் செத்து கிடந்தாங்க. யார் எப்படி கொன்னான்னே தெரியல. அவங்களோட முகத்தில் உடம்புல எங்கேயுமே எந்த காயமுமே இல்லை. அதுக்கான யார் கொன்னான்ற ஆதாரத்தை அவங்களால இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அது உடம்புல எந்த காயமும் இல்லைன்னா நிச்சயமாக மாய உலகத்தோட எக்ஸ்பிளனேஷன் படி அவங்க செத்துமடி சாபத்தால் தான் செத்துருக்கணும். தடை செய்யப்பட்ட இந்த மாய உலகத்தின் சாபத்தை அவங்க மேலே உபயோகப்படுத்தினா எப்படி செத்தாங்கன்ற தடையும் அந்த உலகத்தில் சாத உலகத்தவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதையும் மீறி அந்த செத்துமடி சாபத்தால் தாக்கப்பட்டும் சாகாம ஒரு அடையாளத்தோடு என் முன்னாடி ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு டம்பிளர் ஹாரி அடி தன்னோட அடிப்பட்ட கையை வச்சு அடி காட்டுறது. ஸோ என்னோட இதுக்கு பெரிய ஊகோலம் தேவை ஹாரி. அன்னைக்கு மார்ஃபின் தான் அணிந்திருந்த மோதிரத்தோடு சேர்த்து வால்டமோர்ட் தான் அந்த செயினையும் லாக்கெட்டையும் வச்சிருக்கான்னு நம்பி அவன்கிட்ட அதை கூடுறான்னு பிடுங்கிறதுக்காக மார்ஃபின் ஓடி வந்திருக்கான். அப்போ வால்டமோர்ட் தன்னோட சக்தியை உபயோகப்படுத்தி மார்ஃபின்கிட்ட இருக்கிற மந்திரக்கோலையும் கத்தியும் பிடுங்கியிருக்கான். அந்த மந்திரக்கோலையும் கத்தியும் வச்சு மார்ஃபினை மயக்கமட செஞ்சுட்டு அவனோட தந்தையோட வீட்டுக்கு போய் தான் அனாத ஆசிரமத்தில் வளர்றதுக்கு காரணமான தான் தாயை ஏமாத்தின அந்த தந்தையை கொலை பண்ணியிருக்கான். அந்த குடும்பத்தையே செத்துமடி சாபத்தால் மடிய வச்சிருக்கான். அதுக்கப்புறம் மார்ஃபின் கிட்ட வந்து மார்ஃபினோட நினைவுகளையே மாற்றி அமைச்சிருக்கான். அதனால தான் மார்ஃபின் தான் தான் எல்லா கொலையும் செஞ்சதாகவும் தனக்கு யாரும் தனக்கு கூட்டம் இல்லைன்னு போலீஸ்கிட்ட அவனே வாக்குமூலம் கொடுத்து ஜெயிலில் போய் அடைஞ்சிட்டான். ஆனால் மார்ஃபின் கையில் இருந்த மோதிரம் காரணமாக போயிடுச்சு. ஸோ வால்டமோர்ட் மார்ஃபினை மயக்கமடைய வச்சுட்டு மார்ஃபின் கையில் இருந்த அந்த புராதான சின்னமான ஸ்லைத்தரன் ஃபேமிலியில் வழிவழியாக வந்த அந்த மோதிரத்தையும் அபகரிச்சிட்டு போயிட்டான். ஸோ ஹரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வால்டமோர்ட் 3 கொலையை பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி ஏதாவது கொலை பண்ணியிருக்கான்னு டவுட்டாக இருக்கு. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அப்போ மார்ஃபின் எல்லாத்தையும் மறந்துட்டான்னா எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? வால்டமோர்ட் மார்ஃபினை முழுசாக மறக்க வைக்க முடியல. உண்மையான நினைவு அவனோட நினைவு அடுக்குகளுக்குள்ள ஆழ புதைஞ்சிருந்தது. என்னுடைய லெஜிலிபென்சி கலையை யூஸ் பண்ணி அவனோட மூளைக்குள்ள புகுந்து ஜெயிலில் அவனை ஒரு நாள் சந்திச்சு ஃபுல் நினைவை நான் எடுத்தேன். ஆனாலும் அடியில் இருக்கிற நினைவுகளை தெளிவாக கொண்டு வர முடியல. ஓரளவு அசம்ஷன் தான் பண்ண முடிஞ்சது. அவன் சாவதுக்கு 2 மாடி நான் பேட்டி எடுத்துட்டு இதை யூஸ் பண்ணி எப்படியாவது அவனை விடுதலை செய்யலான்னு முயற்சி பண்ணுறதுக்குள்ள அவன் இறந்துட்டான். வாட பெட்டி. ஸோ இதுதான் மார்ஃபினோட நினைவுகள், நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வால்டமோர்ட் தன்னுடைய தந்தையை இப்படி பழி வாங்கிட்டான். அடுத்தது மெமரிக்கு நம்ம போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான மெமரி ஹரி, ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கமான் 1 2 3 ஹாரி ஹாரியை பென்சிலுக்குள்ளே தள்ளி விடுற டம்பிள்டர் அப்படி ஹாரி சுழண்டு சுழண்டு போய் கப்புன்னு உட்கார்றான். வழக்கமாக ஏதாவது ரோட்டில் நிற்பாங்க, இந்த முறை ஒரு கிளாஸில் ஹாக்வர்ட்ஸ் பள்ளியோட கிளாஸ்லேயே உட்காந்துருக்கிறான். ஆ, இது ப்ரொஃபஸர் ஸ்லக்பானோட கிளாஸ் ஆச்சு. அவரோட இளமை உருவம் அப்படியே தெரியுதே, கிட்டத்தட்ட ஒரு 50 இளமையே தெரிகிறாரு. ஆ, சூப்பர் சூப்பர் டாம், என்னம்மா ஹோம், நான் கொடுக்குற ஒர்க்லாம் என்னம்மா செய்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்ப டாம் ரிடலோட அதாவது வால்டமோர்ட்டோட இளமை உருவ தயாரி திரும்பவும் பார்க்கறான். வால்டமோர்ட்டோட கையில அந்த மோதிரம் இருக்கு. அப்ப டம்பிளரோட அசம்ஷன் கரெக்ட் தான். அந்த மோதிரத்தை மார்ஃபினை மயக்கமடைய வச்சுட்டு அந்த மோதிரத்தை எடுத்திருக்கிறான். இன்னொரு பக்கம் தன் தந்தையோட வழி தாய் பாட்டி தாத்தா கொண்டிருக்கான். ஆனா முகத்துல எந்த வருத்தம் எதுவுமே தெரியல. வழக்கம் போல அவன் முகம் அப்படியே வெளியேறி போயிருக்கு. பாத்தியா ஹரி, சின்ன வயசுல ஆசிரமத்துல பார்த்த வால்டமோர்ட்டோட அவனோட முகம் அப்படி வெளியேறி வெளியேறி போயிட்டு இருக்கு. இது நீ இந்த அடையாளத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கூட வந்த டம்பிளர் சொல்றார். ப்ரொஃபசர் ஸ்லக்பான் அப்படின்னு டாம் வால்டமோர்ட் எந்திக்கிறான். என்ன என்ன டாம்? ப்ரொஃபசர் மேரி டாட் ரிட்டையர் ஆகிறாங்களா? விஆர்எஸ் கொடுக்குறாங்களா? ஆ,
அது எப்படி உனக்கு தெரியும்? பாதிக்கு மேல டீச்சர்ஸ்க்கு இந்த விஷயமே தெரியாதே. இது எப்பா சான்ஸே? திடீர்னு ஒரு விசித்திரமான சத்தம். அந்த ரூமே இருட்டடிப்பு செய்யப்பட்டுச்சு. அடே பழையபடியும் புகை மூட்டமா இருக்கு. ஆ, திரும்ப என்ன டம்பிளர் கூட்டு பிறவரோ? பார்த்தா அதுவும் நடக்கல. அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமா கலையுது. மார்க் மை வேர்ட்ஸ், ஆர் யூ கோட் டாம், நீ நாசமாத போவ. நீ இதுக்கான பலன் அனுபவிப்ப. இந்த மாதிரி விஷயங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஒட்டி கேட்கறதுக்கான தீய விளைவுகளை நீ சந்திப்ப அப்படின்னு செலக்பான் திட்டுறாரு. அடுத்தது கிளாஸ்லாம் வழக்கம் போல கிளாஸ் முடியுது. ஆ, அடுத்த கிளாஸ்க்கு நேராச்சு, எல்லாரும் போங்க அப்படின்னு எல்லாரும் எஞ்சி போயிட்டே இருக்காங்க. டாம் ரிடில் மட்டும் போகாம ஏதாவது தரையில ஏதாவது தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கான். கீழே குனிஞ்சு செயற்கடியில் உட்காந்து தேடிட்டு இருக்கான். ஆ டாம், உனக்கு அடுத்த வகுப்புக்கு போக வேண்டாமா? நேராவதே ஒரு பொருள், ஒரு பேக்ல இருந்து சில திங்ஸ் கீழே வந்துச்சு ப்ரொஃபசர். அதான் அதை எடுத்துட்டு ப்ரொஃபசர், ஒரு சின்ன சந்தேகம். ஆ பிரைட் பாய், உனக்கு சந்தேகமா? எதுனாலும் கேளு, உன் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணதை நான் இருக்கிறேன். ப்ரொஃபசர், இந்த ஹார்க்ரக்ஸ், ஹார்க்ரக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? மறுபடியும் அதே மாதிரி ஒரு புகை மூட்டம். அந்த புகை மூட்டம் கலையுது. எனக்கு ஹார்க்ரக்ஸ்னா எதுவுமே தெரியாது. அதை பத்தி தெரிஞ்சால் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். புடவழிய கேட்டது சமயத்தை என்னன்னு கேட்கணும்னு வயசு விசையாது சார். ஒரு மரியாதை இல்லை, மட்டும் மரியாதை இல்லை, அறிவு கட்ட நாய் அப்படின்னு சொற்பான் திட்டி அனுப்புறாரு. டாம்பிள் அப்படியே போறான். டம்பிள்டரோட கை ஹாரியோட கையை இறுக்கி பிடிக்குது. ஹாரி திரும்பவும் மேல பறந்து சுழண்டு சுழண்டு வந்து ரூம்ல டப்புன்னு விடுறான் டம்பிள்டரோட அவங்களே. என்ன ப்ரொஃபசர், ஒண்ணுமே புரியல. ஏய், ஏதோ வால்டமோட் ஹார்க்ரக்ஸ்னா என்னன்னு கேட்கிறான். அதை சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. நடுல அப்பப்ப புகை மூட்டமா வந்து வந்து ஏதோ இருட்டாவது இந்த ரூம். இந்த மெமரியை நான் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கிறேன். ப்ரொஃபசர் ஸ்லக்பான் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்கிட்ட கொடுத்தாரு. இந்த மெமரியை பென்சிவ்குள்ள ஊத்தும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு ஊத்திச்சு பார்த்தியா? அந்த பாட்டில் இருந்து வரமாட்டேன் வரமாட்டேன் நடந்துடுச்சது. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ப்ரொஃபசர்? அப்படின்னா இந்த நினைவு ஒரிஜினல் நினைவு இல்லை. இதை யாரும் நடுல பட்டிங் டிங்கரிங்லாம் பண்ணி எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எடிட்டிங்கில் ஸ்லக்பான் கை தேர்ந்தவர் இல்லை போல. அதான் அப்பப்போ நடுவில் புகை மூட்டெல்லாம் வருது. டெலிட் பண்ணி புதுசு புதுசாக தப்பான மெமரியெல்லாம் உள்ளே போத்திருக்காரு. அப்படின்னா என்ன ப்ரொஃபசர்? ப்ரொஃபசர் ஸ்லக்பான் என்கிட்ட எதையோ சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறாரு. தான் ஏதோ தப்பு செஞ்சதா நினச்சி ரொம்ப வருந்துறாரு. ஹி இஸ் அஷேம்ட் ஆஃப் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆன் த தட் டே. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ ஹாரி, முத முறையா இவ்வளோ கிளாஸ் எடுக்கிறேன்னா உனக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீ எப்படியாவது ஸ்லக்பான்ட்டு அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட இருக்கிற ஒரிஜினல் மெமரியை வாங்கிட்டு வரணும். அவர் அன்னைக்கு என்ன பேசினார், என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ப்ரொஃபசர், நான் எப்படி? நீங்கள் தான் ஆக்லமென்சியில் கை தேர்ந்தவராச்சே. லெஜிலிமென்சி கலையை யூஸ் பண்ணி அவர் மூலையில் இருக்கிறத எடுத்துடலாமே. இல்லைன்னா கூட விரட்டாசுரம் உண்மையை கக்க வைக்கும் திரவத்தை வச்சு சொல்ல வச்சிடலாமே. இதெல்லாம் தெரியாத மடப்பயலா ஸ்லக்பான், இந்த பள்ளிக்கு அவரை வர வைக்கிறதுக்கே ஒன்ன ஆயுதமா யூஸ் பண்ணி தான் வர வைக்க முடிஞ்சது. நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன் தெரியாத அவர் அவரு எல்லாத்துக்கும் மாற்று மருந்தையும் மாற்று மாயத்தையும் வச்சிருக்காரு. அதனால அவரோட வீக்னஸ் ஓங்கிட்டதா இருக்கு. ஹாரி, நீதான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். நான் எப்படி? ஹாரி, டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பலாம். சரி ப்ரொஃபசர் அப்படின்னு ஹாரி அப்படி குழப்பத்திலே கிளம்புறான். மறுநாள் ரான் ஹெர்மியானி எல்லார்ட்டையும் சொல்றான். ஹாரி, ஹார்க்ரக்ஸ்னா என்னன்னு தெரியலையே. உனக்கும் தெரியலையா? என்னடி சொல்ற, உனக்கு எல்லாமே தெரியும் நம்பியில இருக்கிறேன். நீ ஒரு ஒழுங்க படிக்கிறத போட்டுட்டியா? ஹாரி, ஹாக்வர்ட்ஸ்ல இருக்க எல்லா புத்தகத்தையும் நான் தோண்டி பார்த்தாச்சு. ஹார்க்ரக்ஸ்னு ஒரு வார்த்தையே இல்லை. இது மாய உலகத்துல மிக மோசமான ஒரு கலை போல. ஆனால் இந்த அப்படிப்பட்ட புத்தகங்கள் இந்த பள்ளியிலே இருக்கக்கூடாது. டம்பிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாருன்னு எனக்கு தோணுது. அட
பாவிகளா, எப்படி நான் இப்ப கண்டுபிடிக்கிறது? ப்ரொஃபசர் ஸ்லெக்பான்ட் தான் எப்படியாவது உண்மையை வரவழைக்கணும். எப்படி நான் ப்ரொஃபசர் ஸ்லெக்பான்ட் உண்மையை வரவழைக்க போறேன்? ஹார்க்ரக்ஸ்னா என்ன? தொடரும்.